ராம ஜென்மபூமி என்று பரவலாக அறியப்படும் அயோத்தியின் சர்ச்சைக்குரிய நிலம் யாருக்கு சொந்தம் என்று நவம்பர் 9 தேதியாகிய இன்று இந்திய உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. அதற்கு முன்னர் அயோத்தியில் வசிக்கும் மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் மனநிலையை பதிவு செய்தது பிபிசி. வனவாசம் முடிந்து ராமர் அயோத்திக்கு திரும்பியதாக கூறப்படும் நாளன்று ராம ஜென்மபூமியில் அமைந்துள்ள கோயிலில் பூசாரியாக இருக்கும் சத்யேந்திர தாஸ் அன்னக்கூட் என்று அழைக்கப்படும் விருந்து நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தார். அதில் பாபர் மசூதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இக்பால் அன்சாரியும் கலந்து கொண்டு அங்கு வழங்கப்பட்ட 56 விதமான உணவு பதார்த்தங்களையும் ரசித்து ருசித்து உண்டார். அது மட்டுமல்ல, திருவிழாவில் கலந்து கொண்ட இக்பால் அன்சாரிக்கு பண்டிகை நாள் பரிசாக 100 ரூபாய் அன்பளிப்பையும் சத்யேந்திர தாஸ் கொடுத்தார். சத்யேந்திர தாஸ் மற்றும் இக்பால் அன்சாரி இருவருமே ஒன்றாக ஊடகங்களின் முன் தோன்றி இந்து முஸ்லிம் சகோதரத்துவம் மற்றும் நல்லிணக்கம் குறித்து பேசினார்கள். எது எப்படி இருந்தாலும் பாபர் மசூதி இருந்த இடத்திற்கு கீழே இந்து ஆலயத்தின் கட்டமைப்பு இருக்கிறது என்பதில் சத்யேந்திர தாஸ் உறுதியாக இருக்கிறார். கோயிலின் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அத்தோடு உண்மையில் அங்கு ஒரு மசூதி இருந்திருந்தால் 1961 சுன்னி வகுப்பு வாரியம் ஏன் தாங்கள் சட்டப்பூர்வ உரிமை கோரலை கைவிட்டது என்று அவர் கேட்கிறார். ராம்லல்லா கடந்த 26 கூடாரத்தில் அமர்ந்திருக்கிறார். இப்போது அவர் பெரிய கோயிலுக்குள் பிரவேசிக்கும் நேரம் வந்துவிட்டதாக தெரிகிறது என்கிறார் சத்யேந்திர தாஸ். ராம ஜென்மபூமியின் பழைய பூசாரியும் RSS, VHP மற்றும் பஜ்ரங் தளத்தை கடுமையாக விமர்சிப்பவருமான லால் தாஸ் நீக்கப்பட்ட பிறகு சந்த் கபீர் நகரைச் சேர்ந்த ஆச்சாரிய சத்யேந்திர தாஸ் பாபர் மசூதி இடிப்புக்கு சில மாதங்களுக்கு முன்புதான் இங்கு பூசாரியாக நியமிக்கப்பட்டார். மசூதி இடிக்கப்பட்ட 11 பிறகு 1993 லால் தாஸ் படுகொலை செய்யப்பட்டார். ராம ஜென்மபூமி வழக்கில் உள்ளூர் இந்து அமைப்புகளான நிர்மோகி அகாரா போன்றவர்களை பின்னுக்கு தள்ளி தங்கள் பிடியை இந்துத்துவ அமைப்புகள் வலுப்படுத்தி கொண்டிருந்த காலகட்டம் அது. அதே நேரத்தில் இந்த வழக்கில் சர்ச்சைக்குரிய இடம் ராமரின் பிறப்பிடமா அல்லது மசூதிக்கு உரியதா என்பதை உச்சநீதிமன்றம்தான் தீர்மானிக்க வேண்டும் என்பது அயோத்தியில் உள்ள சாமியார்களுக்கும் மத தலைவர்களுக்கும் தெளிவாக தெரியும். இங்கு நடக்கும் விவாதத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் யோகி ஆதித்யநாத்தின் பெயர் மீண்டும் மீண்டும் வருகிறது. கர சேவகர்களின் இடத்திற்கு சற்று வெளியே தேநீர் கடையை நடத்தி வரும் சந்தோஷ் சௌராஸ்ரியா ராமர் கோயில் கட்டப்படாதது குறித்து மிகுந்த அதிருப்தியில் உள்ளார். சில நாட்களுக்கு முன்பு அயோத்தியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தீப திருவிழா குறித்து கேள்வி எழுப்பும் இவர், இந்த 500,000 விளக்குகளை ஏற்றினார்கள், ஆக்ரா தாஜ்மஹாலை பார்ப்பது போல இங்கும் பார்க்க வருகிறார்கள், இதுவே ராம்லல்லாவின் கோயில் அயோத்தியில் கட்டப்பட்டிருந்தால் மக்கள் அதை பார்க்க வருவார்கள் என்று கூறுகிறார். அவர்கள் கோயில் கட்ட அனுமதிக்க மாட்டார்கள், இல்லாவிட்டால் அவர்களின் வருமானம் போய்விடுமே, அவர்களின் செல்வாக்கு குறைந்து விடுமே என்கிறார். கரசேவக் புறத்தில் அயோத்தி நகரம் கிட்டத்தட்ட முடிந்தே விட்டது. ஆனால் நகரத்தின் பல பகுதிகளைப் போலவே இங்கும் பாதுகாப்பு படையினர் பணியில் உள்ளனர். வழக்கம் போல ஹனுமான் கோயிலின் பாதையில் கத்ரியா பேடா மற்றும் தேங்காய் பத்தை விற்பனை செய்யப்படுகின்றன. பக்தர்கள் வழக்கம் போலவே வாகனங்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களில் பயணம் செய்து தரிசனம் செய்துவிட்டு செல்கின்றனர். சரி, அயோத்தியில் மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? அயோத்தியில் இன்று கூட மக்கள் ஒற்றுமையாக அண்ணன் தம்பிகளாக உறவினர்கள் போலவே இயல்பாகவே பழகி கொண்டிருக்கிறார்கள் என்று முஜிபூர் அகமது கூறுகிறார். இங்கு நிலைமை மோசமாக இருப்பதாக ஊடகங்கள் தான் காண்பிக்கின்றனர் என்று அவர் தெரிவிக்கிறார். எது எப்படி இருந்தாலும் கோயிலின் கட்டுமானம் 2022 முன்னர், அதாவது தேர்தலுக்கு முன்பு தொடங்காது என்கிறார் ரோஹித் சிங். முஸ்லிம்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்தால் இந்துக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள், அல்லது இந்துக்களுக்கு ஆதரவாக முடிவெடுக்கப்பட்டால் முஸ்லிம்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம் என்று கேட்கிறார் அதிகூர் ரஹ்மான் அன்சாரி. நீதிமன்றத்தின் தீர்ப்பு சட்டப்பூர்வமாக சரியானதாக இருந்தால் அதை ஏற்க முஸ்லிம் தரப்பு தயாராக உள்ளது, இல்லையெனில் அது மேலும் நடவடிக்கை எடுக்க நினைக்கும் என்றும், தேவைப்பட்டால் மீண்டும் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம் என்றும் பாபர் மசூதி தரப்பின் காலிக் அகமது கான் கூறுகிறார். காலிக் அகமது கானும் சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் மத்தியஸ்த குழுவை சந்தித்தார். பாபர் மசூதியின் நிலத்தில் உரிமை கோருவதை கைவிட வேண்டும் என்று முஸ்லிம்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுவதாக அவர் கூறுகிறார். பழைய உரிமை கோரர்கள் அனைத்தையும் திரும்ப பெற்றுள்ளதாகவும், 120-40 நிலத்தில் அவர்களுக்கு இருக்கும் உரிமை கோரல் தொடர்வதாகவும் பாபர் மசூதி தரப்பு கூறுகிறது. மசூதியின் நிலத்தில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் அது இந்திய சட்டத்திற்கு எதிரானது என்றும் பாபர் மசூதி தரப்பு கூறுகிறது.
இந்த நிலத்தை விட்டுவிட்டு வேறு எங்கு கோயில் கட்டினாலும் எங்களுக்கு எவ்வித ஆட்சேபனையும் இல்லை. இந்த இடத்தில் மசூதி கட்ட வேண்டும் என்று கூட நாங்கள் கோரவில்லை. ஆனால் சிலர் கோயில் கட்டுவதை விட இந்து முஸ்லிம் பிரச்சனைகள் குறித்துதான் அதிக அக்கறை கொண்டுள்ளனர் என்று காலிக் கூறுகிறார்.